இன்னொரு அழகான டியூனில் வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் ஜிபி. மெல்லிசை மாமன்னர் அவரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடணும்னு தோணுச்சுது. எத்தனை மெலடிஸ் வந்தாலும் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவோட பாடல்கள் அந்த மெல்லிசை எப்போவுமே ஒரு தனித்துவமாக டாப்பில் தான் இருக்கும். அது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதை பற்றின அந்த மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னோடய சின்ன அறிவு கேட்டின ஒரு சில இசையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுது. ஸோ அந்த மாமேதையோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஸ்பெஷல் வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பழைய பாட்டை கேட்டு பழகினது பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க கூடயே சேர்ந்து கேட்டு 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 பழகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அந்த பழைய பாட்டு கேசட்லாம் உண்டு. அப்புறம் சிடி பிளேயர் டிவிடி பிளேயர்னு அப்டேட் ஆக ஆக அதெல்லாம் போட்டு என்னை கேட்க வச்சாங்க. அதுதான் உண்மை. கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இசையில் லயிச்சு மெல்லிசை மன்னர் அவரோட இசையை கேட்கும்போது ஒரு தனி ஃபீல் வருங்க. குறிப்பாக பல்லவி வந்து எல்லா பாடலையும் நல்லாயிருக்குங்க, பட் பல்லவியை விட சரணம் வந்து தனித்துவமாக நிற்கும். சரணம் எப்படா வரும், அதை கேட்கணும், அதை ஃபீல் பண்ணணும்னு தோணும். அடிக்கடி நான் கேட்குற பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கென்ன அழகிய முகம். இது வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து எந்த ஒரு டோனில் எழுதியிருப்பாங்கன்னா, அவனுக்கு என்னப்பா அவன் 1 கோடி சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒரு இதாக சொல்லுவான்ல, அவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி. அவளுக்கு என்ன அழகிய முகம், அவனுக்கு என்ன இளகிய மனம், நிலவுக்கு என்ன இரவினில் வரும், இரவுக்கு என்ன உறவுகள் தரும், உறவுக்கு என்ன உயிர் உள்ளவரை தொடர்ந்து வரும். அந்த மாதிரி அழகான பாட்டு அந்த சரணத்தில் இந்த லைன் வரப்ப மட்டும் ஐ ஃபீல் சம்திங் ப்ரீசி. இந்த லைனை மட்டும் நான் ரிப்பீட் மோடில் கேட்பேன். 1000 அழகியர் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை, வா வா என்பதை விழியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார் எம்எஸ்வி சார். இந்த பாட்டை டிஎம் சவுந்தரராஜன் ஐயா பாடியிருப்பாங்க. அதில் வந்து அந்த வேரியேஷன் சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டோட இது, அவளுக்கு என்ன அழகிய முகம், அவனுக்கு என்ன இளகிய மனம், இளகிய மனம் நிலவுக்கு என்ன இரவினில் வரும். அந்த அந்த டோன் வந்து சூப்பராக இருக்கும். இரவுக்கு என்ன உறவுகள் தரும், உறவுக்கு என்ன அப்படியே மெலடி ஆயிரும். ஸோ அது என்னோட ஃபேவரட் பார்ட். நெக்ஸ்ட் டைம் கேட்குறப்போ அந்த வேரியேஷனை கொஞ்சம் ஃபீல் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ இப்போ லவ்னு வர நேரத்தில் அந்த கால இளைஞர்களின், அதாவது நான் சொல்கிறத வந்து 50, 60, 70 ஒரு கனவு பாடலாக இருந்த ஒரு பாட்டு. அதாவது கிட்டார்னாலே இந்த பாட்டை தான் தூக்கி வச்சுருவாங்க. வாரணம் 1000 படத்தில் கூட சூர்யா சார் இந்த பாட்டை பாடுற மாதிரி வரும். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள். சூப்பரான பாட்டுங்க அது. அந்த பாட்டோட விஷுவல் பார்த்தீங்கன்னா வீர திருமகன் ஒரு படங்க. அதில் வந்து ஆக்சுவலாக அது அரசர் காலத்தில் நடக்கிற மாதிரி கதை. கிட்டாரை வச்சு ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டு இருப்பாரு. கிட்டார் வாசிக்கிற நிறைய பேர்கிட்ட போய் பாருங்கள், முக்கால்வாசி இந்த பாட்டை அவங்க தவறாமல் பாடிடுவாங்க. அது கிட்டாரிஸ்டோட ஃபேவரட் சாங். அதே வீர திருமகன் படத்தில் ரோஜா மலரேன்னு ஒரு பாட்டு உண்டுங்க. ஆக்சுவலாக அந்த வீர திருமகன் கதையை பார்த்தீங்கனாலே அது அந்த காலத்து டைட்டானிக், அதாவது ஜாக் ரோஸ் மாதிரி. அந்த ஹீரோ வந்து ஏழை, ஹீரோயின் வந்து இளவரசி. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஹீரோ வந்து கேட்குற மாதிரி இருக்கும், நான் வந்து ஏழை, எப்படி அவங்க கூட சேர முடியுமா, உன்னை காதலிக்க எனக்கு தகுதி இருக்குது, அந்த மாதிரிலாம் கேட்குறப்போ ஹீரோயின் வந்து பாடுற மாதிரி வரும். அந்த ரோஜா மலரே ராஜகுமாரி பாட்டில், ஏழை என்றாலும் ராஜகுமாரன், ராஜா மகளின் காதல் தலைவன், அந்த மாடுலேஷன் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் பாருங்க, அப்படியே மெல்ட் ஆயிரும். ஸோ ராஜா கால படங்களை பற்றி பேசுறப்போ முக்கியமான ஒரு படமாக இதை சொல்லி ஆகணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த மன்னாதி மன்னன்ற படத்தில் வர ஓப்பனிங் சாங். இப்போ கேட்டால் கூட அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு வரப்போ, கனக விஜயரின் முடிதலை நெறித்து கல்லினை வைத்தான் சேரமகா. அப்படி அந்த சாங்கு பீக்கில் ஏறுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புல்லரிக்குங்க. இப்போ கேட்டால் கூட அது ஒரு எனர்ஜெட்டிக் சாங்காக தான் இருக்குது. ஸோ புரட்சி தலைவரை பற்றி பேசுகிறப்போ கண்டிப்பாக இன்னொரு சாங் நான் சொல்லியே ஆகணும். இந்த பாட்டு வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டுங்க.
இது ஒரு லவ் சாங்கும் கூட. வாத்தியார் வந்து நம்ம கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அம்மாவை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. கலங்கரை விளக்கம் படத்தில் வருது. பட் இந்த பாட்டிலையுமே நான் பல்லவியை வந்து கேட்க மாட்டேன், டைரெக்டாக சரணத்துக்கு தான் போவேன். என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உலவுகின்ற மேடை, என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. அதாவது இளமையை ரசிக்கிறாராம், அதை அவ்வளோ அழகாக கவித்துவமாக எழுதியிருப்பாங்க. அதுக்கு விஸ்வநாதன் ஐயா போட்ட மெட்டு வேற லெவல். அதே மாதிரி அந்த அடுத்த சரணத்துலேயும் நல்ல நிலவு தூங்கும் நேரம் என் நினைவு தூங்கவில்லை. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை வேணும் மொட்டை மாடியில் படுத்துட்டு இருந்த பாட்டை கேட்டு பாருங்களேன், அப்படியே வேற எங்கேயோ கூப்பிட்டு போயிடும். அதே காதலி கூட நெருக்கமாக இருக்கிறப்போ அப்போ ஏற்படுற அந்த இன்டிமேட் ஃபீலிங்கோட எசன்ஸை ஒரு பாட்டில் கொடுக்க முடியும்னா, அதுவும் மெலடியாக கொடுக்க முடியும்னா, கண்டிப்பாக எம்எஸ் விஸ்வநாதன் சாரால் தான் முடியும். அந்த லவ் டெம்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியே டியூனும் போட்டிருப்பார். இந்த பாட்டை கேட்டு அந்த காலத்தில் உருகாத இளைய மனங்களே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, பெண்கள் வந்து விரும்பி போனால் விலகி போவோம், விலகி போனால் விரும்பி வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு ஒன்றுல காமனாக உலாவிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க லைட்டாக. தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள், அப்படியே மெதுவாக போகும். ஆக சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் சென்றே, அது கூடாதென்றாள் மனம் தாழாதென்றாள், ஒன்று நானே தந்தேன் அது போதாதென்றாள் போதாதென்றாள். நான் அப்படித்தான்டா வேண்டான்னு விலைக்கு போவேன், நீ தான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அழகாக அந்த டெம்டேஷனோட ஃபீலிங்கை அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அந்த லவ் டெம்டேஷன் மாதிரி அந்த பாட்டும் இருக்கும்னு சொன்னல, இந்த லவ் டெம்டேஷனோட மேனரிசம் என்னங்க, பில்டப் ஆகி பீக்குக்கு போயிட்டு அப்படியே சாந்தமாயிடும். இதுதான் அந்த லவ் டெம்டேஷனோட மேனர். இந்த மேனரிசத்தை அப்படியே டூனில் காமிச்சிருப்பார். அதை என்னைக்கா கவனிச்சிருக்கீங்களா? அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன் அப்படி ஸ்டார்ட் ஆகுதா? அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, அந்த இடத்துல ஒரு பாஸ். ஆக பொன்னான கைப்பட்டு புண்ணான கன்னங்களே, எவ்வளோ தூரத்துக்கு ஏறிச்சோ அப்படியே சாந்தமாயிருது. அதுதான் அந்த டெம்டேஷன். விரக தாபத்தில் இருக்க காதலர்களோட உணர்வை இந்த மாதிரி பாட்டில் சொன்னால், அதே காதலர்கள் டிஸ்டன்ஸில் இருந்து லவ் பண்ணி, அதாவது ஒரு கேப் விட்டு லவ் பண்ணால், கண்ணியமாக லவ் பண்ணால் அவங்களோட ஃபீல் அந்த நைட் நேரத்தில் எப்படி இருக்குன்றதை அழகாகவும் சொல்லியிருப்பார். இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா காதலி வந்து தூக்கம் வராமல் தவிச்சிக்கிட்டு இருக்கா. அவளை தூங்க வைக்கிறதுக்காக காதலன் வெளியே இருந்து பாட்டிலே அவளை தூங்க வைக்கிற மாதிரி சிச்சுவேஷன். ஹலோ மிஸ்டர் சமீந்தார்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஜெமினி கணேசன் சார் வந்து சாவித்ரி அம்மாவை பார்த்து பாடுவாங்க. காதல் நிலவே கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு, அந்த தாலாட்டு மாதிரியே இருக்கும் அந்த குறிப்பிட்ட இடம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, கனவிலும் நானே மறுபடி வருவேன் கவலையில்லாமல் தூங்கு. ஸோ அந்த மாடுலேஷன், அந்த வேவ் ஃபார்ம், அவர் கொடுக்குற அந்த டியூனில் இருக்கிற அந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. அவர் ஒரு மெல்லிசை மன்னர் மட்டும்தானா அப்படின்னு உங்களில் நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் வரும். அதாவது அவரை பற்றி தெரியாதவங்களுக்கு, அவர் வந்து பிஜிஎம்மில் பின்னி பெடல் எடுப்பாருங்க. அவர் பிஜிஎம் போட்டு நான் மிரண்டு போய் பார்த்து அசந்து போன ஒரு படம் நெஞ்சம் மறப்பதில்லைங்க. டே சும்மாரா, அந்த படம் இல்லை, பழைய படங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், 2K கிட்ஸ் நிறைய பேருக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சுங்க, அது வந்து ஒரு மறுஜென்ம கதை. ஆக்சுவலாக அந்த மறுஜென்மம் அப்படின்றதே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். கதையோட பிளாட்டை சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த ஹீரோ வந்து காலேஜ் லீவுக்கு தன் நண்பனோட ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகிறப்ப இந்த இடத்துல எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, ஏன்னா அப்படி தோணுது அவருக்கு.
அவரோட வீட்டில் நண்பனோட வீட்டில் வந்து நண்பனோட தங்கச்சியை அடைச்சி போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டால் அவளுக்கு வந்து புத்தி சுவாதீனம் இல்லை. அவள் நைட்டு வந்து காட்டுக்குள்ளே இருக்க பங்களாவுக்கு போனால் அங்கே போனதுலேருந்து அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இந்த ஊருக்கும் நமக்கு ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவும் நைட் அந்த காட்டுக்குள்ளே போகிறான், பங்களாவுக்கு போகிறான். அவனுக்கு பழைய ஜென்ம ஞாபகம்லாம் வந்துடுச்சு. பழைய ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவோட நண்பனோட தங்கச்சியும் இந்த ஹீரோவும் போன ஜென்மத்தில் பிறந்து காதலிச்சிருப்பாங்க. அந்த பங்களா தான் ஜமீன் பங்களா. அந்த ஜமீன்தாரோட மகனாக பிறந்தவர் தான் ஹீரோ. ஸோ அந்த ஜமீன்லேருந்து ஒரு ஏழை பெண்ணு தான் ஹீரோயின். ஸோ ரெண்டு பேரும் காதலிச்சதை ஹீரோவோட அப்பா அந்த ஜமீன்தாரே ரெண்டு பேருமே கொன்றுவார். ஸோ அவங்க மறுபிறப்பெடுத்து சேரணும்னு வருவாங்க. ஸோ அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் அந்த கதை, மறுஜென்ம கதை. இந்த படத்தில் அவர் அந்த பங்களாக்குள்ளே போகிறப்போ அந்த காட்டுக்குள்ளே அந்த பங்களாவுக்கு போகிறாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று போட்டிருப்பாருங்க. காஞ்சூரிங்லாம் பயமுறுத்திச்சின்னு சொன்னாங்களே, இந்த படத்தை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது போய் பாருங்கள், நைட்டு பாருங்கள், இல்லை நீங்கள் பகல்லே கூட பாருங்களேன். கேட்டுருக்கும் போதே பயமுறுத்திடுவார். வெறும் பிஜிஎம்மை வச்சு அந்த பிஜிஎம்மை கேட்டாலே முதுகு தண்டு சிலிர்த்துறோம், அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பிஜிஎம். இந்த படத்தில் நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு பாட்டு உண்டு. ரெண்டு பேரும் ஜோடியாக பாடுற மாதிரி இருக்கும், சோகமாக பாடுற மாதிரி இருக்கும். நீங்கள் யாரை மிஸ் பண்ணுற, அதாவது நீங்கள் உங்களோட விரும்பும் இதயத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அழுதுருவீங்க. அந்த சந்தோஷமான பாட்டிலையும் ஒரு கணம் இருக்குங்க. ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன், அதை இருப்பினிலும் மறுப்பிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன், நான் என்றும் நினைத்திருப்பேன். மெலடி பட் சச் எ ஹாண்டிங் டியூன்ங்க. சிட்டுவேஷன் அறிஞ்சு டியூன் போடுற, அந்த சிட்டுவேஷனோட ஃபீலிங்கே அந்த டியூனில் கொண்டு வர, அந்த பாட்டில் கொண்டு வர ஒரு யுக்தியை வந்து எம்எஸ்வி ஐயா கையாண்டுருக்கிறாரு. இதை வந்து யாரோ ஒரு சிங்கர் வந்து பேட்டியில் சொன்னாங்க, சத்தியமாக மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன படம்னா அது எங்கள் வீட்டு பிள்ளை. எங்கள் வீட்டு பிள்ளையில் வந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதாவது அவள் அங்கே தூரமாக நிற்கிறாளாம் கதாநாயகி. ஸோ அந்த பாட்டை எப்படி போட்டிருப்பாருன்னா, நான் மாந்தோப்பில் தூரமாக நிற்கிறாளாம், அதுக்காக தோப்பில் அந்த மாதிரி போடுற. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதே படத்தில் வந்த நான் ஆணையிட்டால் பாட்டு வந்து இப்போவும் வாத்தியாரோட சிக்னேச்சர் பாட்டாக இருக்குது. கடைசியாக ஒரு பாட்டை சொல்லி முடிச்சிடுறேன். வாத்தியார் புரட்சி தலைவரோட பிக்சர் வைஸா, அதாவது பிக்சரைசேஷனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஆயிரத்தில் ஒருவன். அந்த ஆயிரத்தில் ஒருவனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு ஓடும் மேகங்களே. இதில் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. அதாவது இதில் வந்து அந்த இளவரசி இந்த அடிமைக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறா. இந்த அடிமைக்கு அந்த இளவரசியை கொஞ்சம் மனசுக்குள்ளே பிடிச்சிருக்கு, ஆனாலும் அதை ஏற்றுக்க அவர் மனசு மறுக்குது. ஸோ இப்படி இருக்க அந்த சஞ்சலமான ஒரு நிலைமை, நான் இதை ஏற்றுக்க கூடாது, அவள் வந்து பணக்காரி நான் வந்து அடிமை, நான் எப்படி ஏற்றுக்க முடியும், ஆசை இருந்தாலும் அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த நிலைமையை டியூனில் அழகாக சொல்லியிருப்பார். லைனும் அதுக்கேற்ற மாதிரி பின்னி படல் எடுத்திருப்பாங்க. நாடாளும் வண்ணமயில் காவியத்தில் நான் தலைவன், நாட்டில் உள்ள அடிமைகளில் ஆயிரத்தில் நான் ஒருவன். ஸோ அதுக்கு அடுத்த லைன்லேருந்து அப்படியே கொண்டு போவார். மாளிகையே அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் நந்தமான். அந்த வேவ் புரியுதா உங்களுக்கு? மைண்ட் வந்து ஆசிலேட் ஆகுது. இதில் நான் நந்தமான் நெஞ்சை நாடுவதெங்கே கூறு. இந்த மாதிரி பல பாடல்கள் இருக்குது. அவருக்கு வந்து சும்மா ஒன்றும் பட்டம் கொடுக்கல, மெல்லிசை மாமன்னன் அப்படின்றனு. உங்ககிட்ட அவ்வளோ பெரிய லெஜெண்டை பற்றி ஏதோ என் அறிவு கேட்டின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு அந்த மெல்லிசை மன்னனோட இசையில் எந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அண்ட் அது உங்கள் நினைவில் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்ற விஷயத்த நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒவ்வொருத்தவங்களோட நினைவுகளை பகிர்ந்துக்கிறப்போ அதை நம்ம படிக்கிறப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விஜய் ஜிபி. பை மக்களே.